மீண்டும் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பலை. எங்கும் கோ பேக் மோடி. பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழ்நாட்டு வருகையை எதிர்த்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கோ பேக் மோடி என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24/7 ஆப். டவுன்லோட் கிங் 24/7. மக்களவை தேர்தலின் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடக்கிறது. அதற்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ளும் வகையில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரியில் 2 நாள் தியானத்தில் ஈடுபடுகிறார். இதையொட்டி பிரதமர் மோடி இன்று மாலை 4:30 அளவு ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வருகிறார். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் 45 மணி நேரம் தியானத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்குகிறார். இதையொட்டி அங்கு கடற்படையினர் மற்றும் 11 எஸ்பிக்கள் தலைமையில் 3500 போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடந்த 2 நாட்களாக தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் பிரதமரின் கன்னியாகுமரி வருகையையொட்டி 3000 மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மீனவர்கள் கடலுக்கு செல்லவும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை செல்லவும் சுற்றுலா பயணிகளுக்கான படகு சேவையும் நேற்று முதல் ரத்து செய்யப்பட்டன. மேலும் 3 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலின் இறுதிக்கட்ட மற்றும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு June 1 நடக்க உள்ள நிலையில் பிரதமர் மோடி தியானம் என்ற பெயரில் மறைமுக பிரச்சாரம் செய்ய இருப்பதாக குற்றம் சாட்டி இதற்கான அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய கோரி திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடியின் தமிழ்நாட்டு வருகையை எதிர்த்து சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள கோ பேக் மோடி போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஒடிசா தேர்தல் பரப்புரையில் தமிழர்களை இழிவுபடுத்திவிட்டு தமிழ்நாட்டிற்கு வருவதா என போஸ்டருக்கு தலைப்பிட்டு அத்துடன் கோ பேக் மோடி இந்திய தேர்தல் ஆணையமே தூங்காதே என்றும் ஹலோ நெட்டிசன் ரெடி ஸ்டார்ட் 1, 2, 3 என்றும் ட்விட்டர் ட்ரெண்டிங்குக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் பிரதமர் மோடி அவர்கள் சென்னைக்கு வரும்போது கோ பேக் மோடி அப்படின்ற ஹேஷ்டாக் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தரும்போது மறுபடியும் அந்த கோ பேக் மோடி அப்படின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல இருக்கு. இதை பாஜகவினர் எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதுவரை கிங் 360ல இணைந்திருங்கள் மக்களே. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.